அவரும் மருத்துவராக முடியாது, உங்களை நீங்கள் வந்து நோயை தீர்க்க முடியாது. அப்போ இயற்கை நோக்கம் என்ன? மருத்துவராக இருந்தான், எல்லாமே ஆதரவு தான், எல்லாமே நீ ஆக வேணுங்கிற இயற்கை சட்டம், எல்லாமே நீ அறிவு கொடுக்கறது. ஆனால் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆரோக்கியத்தை மட்டும் மறைச்சு வச்சிருச்சு, எல்லாத்தையும் இலவசமாக அடிக்கிறது. சூரியன் கொடுக்குது, நைட் லைட் கொடுக்குது, காற்று கொடுக்கு, நெருக்கு எல்லாம் இலவசமாக கொடுக்குது. எது இலவசமாக கொடுக்குறது இல்லை, கரெக்டாக தெரிஞ்சுக்க சொல்லிடுவாங்க. காற்று சொன்னால் இயற்கை கொடுக்க கடவுள்னு வச்சுக்கலாம். அந்த கடவுள் நம்ம கடவுளுக்கு எனக்கு கிடையாது, இயற்கை நானும் சித்தனை கொடுக்கணும். நேரடி ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜி கொடுக்கணும், அண்டம் தான் பிள்ளை. நாங்கள் தான் அதுலேருந்து வரணும், நாங்கள் எதுக்குள்ளே போகிறதில்லை. இந்த பக்தி கருமம் யானை நாங்கள் போகிறதில்லை, அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் அறக்கணும் தெரிஞ்சு அதுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் அறக்கணும் தெரிஞ்சு போச்சு. நேரடியும் செய்மோர்வை மார்க்கம் செய்முறைனா சக்தி நேராக அங்கிருந்து எடுக்கிறது எப்படி? அப்போ அங்கிருந்து எடுக்கணும்னா யார் எடுத்திருக்காங்க? வந்து சித்தர்கள் எடுத்திருக்காங்க, அங்கே தான் ஏழாம் தெரியும். அப்படின்னா எல்லாம் இயற்கையை கொடுத்த காற்று நீர் நெருப்பு எல்லாம் கொடுத்த பகுதி, அப்போ ஆறாம் முறை வரை கொடுத்த இந்த இயற்கை ஒன்றை மட்டும் மறைச்சிருச்சு. எதை மறைச்சிருச்சு? ஆரோக்கியத்தை மறைச்சிருச்சு. யாரையும் கொடுத்துட்டு போக வேண்டியது, அதையும் கொடுத்துட வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? காற்றை கொடுத்துச்சு, நீரை கொடுத்துச்சு, நெருப்பு கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்துட்டு மழை மாறி பெய்யுது. ஒரு 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 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பெய்யுது, காற்று அடிச்சா மரத்தை பிடிக்கிற மாதிரி பெய்யுது, எல்லாம் பூமியை வருது, எல்லாம் எங்கே பார்த்தாலும் சோலை வணங்குறதுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு. ஒன்றே ஒன்று தான் கிடைக்கல. எது கிடைக்கல? ஆரோக்கியம் மட்டும். அதையும் சும்மா கொடுக்கல. அவங்க நோயோட தான் இருந்தான். இல்லை, ஏன் மறைச்சிருக்குதுங்கிறது தான் கேள்வி. தேடல் ஏன் ஏன் எந்த இடத்துல மறைச்சிருச்சு? அது எந்த இடத்துல மறைச்சிருச்சு? அதுதான் இந்த பரிணாம அறிவு. பரிணாம அறிவியில் போட்ட யாரும் பரிணாம அறிவியை பேசுறது இல்லை, அதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க. எல்லாமே முதல் பரிணாம அறிவியில் பேசணும், படிநிலை அறிவியை பேசணும். என் படிநிலை அறிவியை பேசாமல் நீங்கள் எதாவது எல்லாமே தப்பு. சரி, இந்த படிநிலை அறிவு வந்துட்டோம்னா இவன் ஆரோக்கியம் கிடைச்சிருது. ஆரோக்கியம் வரப்போ நீடித்த வாழ்வு, நீடித்த வாழ்வு வந்துட்டு மக்கள் பெருகிடுவாங்க. எக்கச்சக்கமாக மக்கள் பெருகிட்டே போனால் இடம் எங்கே? மக்கள் தேக்க இப்போ எல்லாரும் ஆரோக்கியம். இப்போ நான் 200 ஆண்டு வாழ்வேன், 100 ஆண்டு நான் வாழ்ந்து வச்சுங்க, இடமே பிடிக்காம போனால் எங்கே போவீங்க? அப்புறம் இப்போ வேறு இடத்துக்கு தானே போகணும், வேறு கோள்களுக்கு போகிறோமா? அதுக்கு தான் இது விஷயம். இது ஸ்பேஸ் டிராவலுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஸ்பேஸ் டிராவல் எப்படி மேலே போய் விதவை வீடுகள் கட்டுறதான். இந்த விதவை வீடுகள் கட்டி இந்த இதுலேருந்து சில பேர்த்தை தேர்ந்தெடுத்து அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. சேர்த்து அங்கே குடும்பம் நடத்தி அங்கே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அங்கே இனவிருத்தி பண்ணுறது தான் இயற்கை நோக்கம். ஆகையினால தான் இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இயற்கை வந்து எல்லாத்தையும் நான் தானமாக கொடுத்தேன், ஒன்றை மட்டும் தரவே மாட்டேன். அதுதான் பகுத்தறிவு தாண்டி ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவில் தாண்ட ஆரோக்கியம் இருக்குது. அதை மகனை நீ அவ்வளோ செய்து புரிந்து கொள்ள முடியாது. நீ உன் பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்து தாவரத்தை போல நடமாடுகின்ற தாவரமாக மாறி சக்தியை அண்டத்திலிருந்து எடுத்தால் மட்டும்தான் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு ஒரு சூட்சத்தை வச்சிருச்சு. இது ஒரு ஒரு மருத்துவரும் இதை பேசுறது இல்லை. அறிவு உலகத்தில் யாரும் பேச முடியாது. அந்த புத்தகம் தான் இது.